ஸ்டடி இன் சிங்கப்பூர், மொரிசியஸ். ஈஸி என்ட்ரி டு கனடா, யூகே, ஈரோ, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 7904710512. நகரநேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் அவசரம் 2024 நிகழ்ச்சியில அரசியல நடக்கக்கூடிய தற்போதைய பரபரப்பான பல விஷயங்களை பத்தி பேச போறோம். அதுலயும் குறிப்பா பாஜக பாமக கூட்டணி, அதிமுக திமுக உடைய தேர்தல் பிரச்சாரங்கள், தேமுதிக உடைய நிலைப்பாடு மற்றும் நாம் தமிழர் கட்சியுடைய கள அரசியல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேச போறோம். அதற்கு இன்று நம்மோடு இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எல்டிஆர் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ பாமக யாரு கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு நேற்று நிறைவடைந்தது. பாஜக கூட தான் வந்து பாமக கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இப்ப பாமகவிற்கு எத்தனை தொகுதிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு, அதே நேரத்துல பாஜக உடைய பாமக உடைய கூட்டணி எந்த அளவிற்கு வலுவா இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது ஐயா ராமதாஸ் அவர்கள், மருத்துவர் ராமதாஸ் வந்து பாமக கட்சியை அதிமுக கூட கூட்டணி சேர்த்தணும், அதன் மூலமாக அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் 100க்கு 100 அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது இப்போவே நிறுவப்பட்ட உண்மையாக இருக்குது. அப்போது கட்சி தொடர்ந்து வளரணும் அப்படின்னா, அல்லது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு வலுவான பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்னா அதிமுக கூட கூட்டணி சேர்றது நல்லது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு எதிரான ஒரு வழக்கை வச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மிரட்டிருக்காங்கிற மாதிரி ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. இந்த நிலையில் கட்சியோட வளர்ச்சியை பெரிதாக எடுத்துக்காமல் அன்புமணி ராமதாஸ் அந்த கேஸ்லேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிர்பந்தப்படுத்தப்பட்டு அவர் வந்து கட்சி பகடைக்காயை பயன்படுத்தி மத்திய அரசோட கேஸ்லேருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் இப்போ பாஜக கூட போய் கூட்டு சேர்ந்திருக்காரு. அப்போ இது விரும்பி ஏற்கக்கூடியதா இல்லை சுயலாபத்துக்காக வந்து அவர் தனிப்பட்ட லாபத்துக்காக கட்சியை விட்டு கொடுத்துட்டார் அப்படின்னு தாராளமாக நம்ம சொல்லலாம். அதுதான் இப்போ பாமக பாஜக கூட்டணி ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்திருக்குது. பாமகவுக்கு 10 சீட் கொடுத்துருக்காங்க, அந்த 10 சீட்டில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் நிச்சயமாக பாஜகவுக்கு இன்னும் தமிழ்நாட்டில் வாக்கு வங்கின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ பாமகவோட வாக்கு வங்கியை கூட பாஜக அழிச்சிடும் அப்படிங்கிறது வெளிப்படையான உண்மையாக இருக்குது. இதை தாண்டி இந்த கட்சியை விட்டு கொடுத்து அன்புமணி ராமதாஸ் தனிப்பட்ட லாபத்திற்காக பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருக்கார் அப்படிங்கிறது அந்த கட்சியினர்லேயே பெரும்பான்மையானவர்களுக்கு ஒரு எதிர்ப்பு நிலை, அவங்களுக்கே பிடிக்கல. அது ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸோ அவங்களே வந்து இந்த முறை வந்து அதிமுக கூட்டணிக்கு தான் வாக்களிக்க போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச உண்மையா இருக்கு. சார், இப்ப அப்படி பார்க்கும் பொழுது அதிமுக கூட பாமக சேரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இப்ப அதிமுக தனித்து விடப்பட்டிருக்கா? பல முறை நம்ம பேசும்போது நான் சொல்லியிருக்கேன், என்றைக்கு அதிமுக திமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்ததோ அன்றிலிருந்து திமுக வாக்கு வங்கியை விட பலமான வாக்கு வங்கி அதிமுகவுக்கு இருந்துட்டே இருக்கு. அதை தொடர்ந்து நிரூபிச்சுட்டு இருக்காங்க. 2019 வந்து மிகப்பெரிய அளவுல மோடி எதிர்ப்பலை இருந்தது, அதை தாண்டி சில ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் வந்து பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணி அது மூலமாக அதிமுகவை பலவீனப்படுத்தினாங்க, எதிர்கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணி கட்சிகள் பலவீனப்படுத்தினாங்க அப்படிங்கிறது உண்மை. அதையும் தகர்த்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் தன்னை நிரூபித்திருக்கிறது. ஏற்கனவே தனித்து போட்டியிட்டு கூட ஆட்சி அமைச்சிருக்குது அதிமுக. திமுக வந்து என்றைக்குமே தனியாக போட்டியிட்டு ஆட்சி அமைச்சு, எப்பவுமே கூட்டணி கட்சிகளோட ஆதரவு இல்லாமல் அந்த கட்சி ஜெயிக்கவே முடியாது. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியோட தயவு இல்லாமல் திமுக என்றைக்கும் ஜெயிச்சது வரலாறு கிடையாது. காங்கிரஸ் கட்சி வந்து 0 ஓட்டு அதுக்கு ஓட்டே இல்லை. இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட இருந்தால் மட்டும்தான் திமுக நாளை ஜெயிக்க முடியும். காங்கிரஸ் இல்லாமல் திமுகனால ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி திமுக இல்லாமல் காங்கிரஸ் மைனஸ் தான் தமிழ்நாட்டில், 0 கூட சொல்ல முடியாது. அதுதான் நிலைமை காங்கிரஸ்க்கு. ஸோ கூட்டணி அப்படிங்கிறது திமுகவுக்கு வேணால் முக்கியமாக இருக்கலாம், அதிமுக கூட்டணியே இல்லைனாலும் ஜெயிக்கிறது உறுதி. இதில் வந்து வாக்கு சதவிகிதத்தை மறுபடியும் அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கூட்டணிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு ஒழிய, கூட்டணி இருந்தால் தான் அதிமுக செயல்பட முடியும், வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து. ஆனாலும் கூட தேமுதிக அதிமுக கூட்டணி எப்படி இருக்கு சார்? நான் தான் சொல்றேன், அதாவது அதிமுகவுக்கு ஜெயிக்கிறதுக்கு கூட்டணி வேண்டியது இல்லை, ஆனா வாக்கு சதவிகிதத்தை அதிகரித்து காட்டணும் அப்படிங்கிறதுக்கு கூட்டணி தேவையா இருக்கு. அதுக்காக தான் அப்படின்னா ஒரு 10 வேட்பாளர் இருக்காங்கன்னா அந்த வேட்பாளர்ல யார் 1 ஓட்டு அதிகமா வாங்கியிருந்தா கூட அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. தேர்தல் அரசியல் வாக்கு அரசியல்ல ஒரே 1 வாக்கு அதிகமாக பெற்றிருந்தால் கூட ஜெயிச்சவங்க அவங்க தான், இது வந்து வேற. ஆனா வாக்கு சதவிகிதத்தை அதிகரித்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு தேவையும் எல்லாருக்குமே இருக்கு. இப்போ 35 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னாலும் கூட 90 மார்க் வாங்குறது தான் நம்ம விரும்புகிறோம். அந்த நிலைக்காக தான் கூட்டணிங்கிற ஒரு தேவை அதிமுகவுக்கு இருக்குது. இப்போ அந்த நிலை பாமக இப்போ பாஜக கூட போயிடுச்சு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த போவதில்லை, அதாவது அதிமுகவோட வெற்றி வாய்ப்பை பாதிக்கப் போவதில்லை அப்படிங்கிறது என்னோட பார்வை. சார், இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது தேமுதிக சார்பிலையும் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 40 தொகுதிகளையும் போட்டியிடணும் அப்படின்னு விருப்பப்படுற வேட்பாளர்கள் இன்று வந்து மனு வாங்கிக்கலாம், நாளைக்குள்ள வந்து அதை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு பின்னணியில் அவர்கள் என்ன எண்ணத்தோடு இருக்கிறாங்க சார்? அதாவது இதுக்கு பின்னணியில் என்ன எண்ணம் இருக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது, அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏற்கனவே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டணி குறித்து தலைமை அறிவிப்பை தலைமை தான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடும் முதலே சொல்லியிருக்காங்க.
இதெல்லாம் தாண்டி 40 தொகுதியிலையும் தனியாக போட்டிடுறாங்களா, கூட்டணி கூட சேர்ந்து போட்டிடுறாங்களா, அல்லது அதுக்கு மேலே தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா எல்லா மாநிலத்திலும் போய் போட்டிடுறாங்களா அப்படிங்கிறதுலாம் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதில் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சரி, இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது திமுக மார்ச் 22ஆம் தேதியும் அதிமுக மார்ச் 24ஆம் தேதியும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை தொடங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்க்கும்பொழுது அதிமுகவிற்கு வந்து இன்னும் கூட்டணி இறுதியாகலை, இந்த பிரச்சாரங்கள்லாம் எப்படி இருக்க போகுது சார்? அதாவது கூட்டணி பற்றி ஏற்கனவே நான் பேசிட்டேன். திமுகவுக்கு அவங்க ஆட்சி அமைத்த நாள்லேருந்து மிகப்பெரிய அளவில் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க தேர்தல் வாக்குறுதிகள் அளித்தது வந்து முழுமையாக நிறைவேற்றலை. இல்லத்தரசிகள் எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னாங்க, ஆனால் கொடுக்கல, எல்லாருக்குமே கொடுக்கல. அதுலேருந்து தொடங்கணும்னா எந்த ஒரு தேர்தல் அறிவிப்பையும் தேர்தல் வாக்குறுதியையும் அவங்க முழுமையாக செயல்படுத்தல் இது வரைக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய குறைபாடாக இருக்கும்போது அவங்க கட்சியில் அமைச்சர்களோட நடவடிக்கை, அவங்களோட பேச்சு, ஓசியில் போறேன்னு கேட்கறது, எஸ்சின்னு சொல்லி பட்டியலின மக்களை வந்து தரக்குறைவான ஒரு பார்வை, அமைச்சர்களே இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதும் திமுகவுக்கு எதிரான ஒரு மக்களோட வாக்காளரோட மனநிலையை உருவாக்கியிருக்கு, திமுகவுக்கு எதிரான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கு. இதெல்லாம் தாண்டி போதைப் பொருள் விவகாரத்தில் வந்து இந்திய அளவில், அகில இந்திய அளவுலங்கிறத விட சர்வதேச அளவில் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு பெரிய கெட்ட பேரை திமுகவிலிருந்து நிர்வாகி ஒருத்தர் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது, அதுக்கு திமுக தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான ஐயா ஸ்டாலின் அவர்களோடு அவர்கள் கூட அவர் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காரு, அவரோட மகன் கூட நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காரு, மருமகளோட தொழில் ஏதோ சம் பார்ட்னராக இருந்திருக்காரு, போலீஸ் டிஜிபி கூட நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காரு அப்படிங்கிற நிலையில அது உலக அளவில் தமிழர்களுக்கு ஒரு பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்கு. அப்புறம் இந்த விஷயமா கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக்கு வந்து இப்போ சென்னைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார், இங்கேயும் விசாரணை தொடர்ந்து நடக்குது. இதில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான எதிர்பார்ப்பும் எல்லாருக்கிட்டையும் நிலவுது. இதெல்லாமே வந்து திமுகவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இந்த சூழலில் அதிமுக பிரச்சாரம் பண்ணினாலும் பண்ணாட்டியும் வாக்காளர்கள் வந்து அதிமுகவுக்கு வாக்களிக்கணும்னு தெளிவான ஒரு நிலையில் இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, திமுகவுக்கான எதிர்ப்பை வாக்காளர்கள் பதிவு செய்யணும் அப்படின்னா அதிமுகவுக்கு வாக்களித்தல் மட்டுமே அது சாத்தியம். சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் வாக்களித்தாங்கன்னா அது வந்து திமுகவுக்கு எதிரான நிலையை வெளிப்படுத்துறதா இருக்காது அப்படிங்கிறதுல மக்கள் தெளிவாக இருக்காங்க. சார், இப்போ சிறிய சிறிய கட்சி அப்படின்னு சொன்னா கூட தமிழகத்துல 3வது பெரிய கட்சியா பார்க்கப்பட்டிருது நாம் தமிழர் கட்சி. இப்போ எல்லா கட்சியையும் விட நாம் தமிழர் கட்சியில தான் முதலியே வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சாங்க. இப்போ சின்னத்திற்காக பல்வேறு போராட்டங்களை எடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு செயல்படுறாங்க, கள அரசியல் எப்படி இருக்குன்றது? நாம் தமிழர் கட்சி எப்பவுமே வந்து வித்தியாசமா செயல்படுற ஒரு கட்சியா இருந்துட்டு இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருந்துட்டு இருக்கு. அந்த வாக்கு வங்கி அதிகமா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். நம்ம தெலுங்கானா புதுச்சேரி ஆளுநரா இருந்து ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுடைய பொறுப்பை யார் வந்து எடுத்திருக்கிறாங்க, அதை பற்றிய பின்னணி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு அரசியல்ல அதிக ஆர்வம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆளுநராக அவர் நியமிக்கப்பட்ட காலத்தில் கூட, அதுக்கு ஒரு 4-5 மாசத்துக்கு பின்னாடி கூட, அவங்க அரசியலில் தான் அதிக ஆர்வமாக இருக்காங்க. ஆளுநர் பதவியை விட அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு விருப்பம் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது அந்த தகவல் அப்போவே பரவின தகவல் தான். இப்போ கூட அவங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கிறதுனால தான் அவங்க ஆளுநர் பதவியை விட்டுட்டு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிடணும்னு விரும்புகிறாங்க. சொல்லப்போனால் அமைச்சர் பதவியே ஆளுநர் பதவிக்கு ஒரு கீழான ஒரு பதவி தான். அதுக்கு கீழே இருக்கிற எம்பி பதவிக்கு வரணும்னு இவங்க ஆசைப்படுறாங்க. இது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதை தாண்டி சிபிஆர் வந்து இப்போ அதாவது தமிழிசை வகித்த பொறுப்புகளுக்கு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் வந்து கட்சியோட வாக்கு வங்கி அதிகரித்திருப்பதாக சொல்லிட்டு இருக்கிறதுல வந்து இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்தா, இந்த சிபி ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் 3 பேர் தான் பாஜகவை தமிழ்நாட்டில் பெருமளவு வளர்த்து அந்த கட்சிக்கு இருக்கிற வாக்கு வங்கியில பெருமளவு வாக்கு வங்கியை உருவாக்கணும் அவங்க தான். இப்போ இவர் வந்து அதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. அதுலேயுமே வந்து பாஜகவை பொறுத்தளவில் தமிழ்நாட்டுக்கு வெளியே இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு பாஜகவுக்கு இருக்கிற வாக்கு வங்கி வேற, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற வாக்கு வங்கி வேற. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த காலத்தில் இப்போதைக்கு பாஜகவோட வாக்கு வங்கி அதிகரிப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனால் வந்து இந்த பின்னணியில் தமிழிசை சவுந்தரராஜன் எலெக்ஷனில் நின்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது, அவங்க ஜெயிப்பாங்களா அல்லது ஜெயிக்கிறதுல அதுலேயும் கூட ஒரு பின்னடைவு ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ எதுவும் சொல்ல முடியாது. சரி, இப்போ பாஜக தன்னுடைய கூட்டணிகளை வலுவாக வச்சிருக்கிற நிலையில மற்ற கட்சிகள் பாஜகவை பார்த்து பயப்படுறதா சொல்றாங்க. அதான் என்னன்னா, இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணி பாஜகவோட வாக்கு வங்கியை அதிகரித்திருப்பதாக சொல்றாரு. அப்படி அதிகரித்திருந்தால் பாஜக தனியாக தானே போட்டிட்டு இருக்கணும், தனியாக போட்டிட்டு தானே அதோட வாக்கு வலிமையை நிரூபித்திருக்க வேண்டும். ஏன் கூட்டணி கட்சியை கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் தேடிட்டு இருக்காங்கிறது, இது இதோட பின்னணி என்னன்னா, அண்ணாமலைக்கே அவரோட பணிகள் மேல நம்பிக்கை இல்லை, அவர் தமிழ்நாட்டில் உண்மையிலுமே பாஜகவோட வாக்கு வலிமை அதிகரித்திருக்கா அப்படிங்கிறது அவருக்கே தெரியலைங்கிறனாலதான் கூட்டணியோட ஆதரவுகளை அவங்க தேடிட்டு இருக்காங்க. சார், மேலும் மேலும் நம்ம தொடர்ந்து நிறைய பேசலாம். இன்று இதுவரை எங்களோடு இணைந்திருந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி தேவிகா.